காவியா பண்றது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ கிளிக் பண்ணுங்க. என் தங்கச்சி வழக்கு கூட யோசிக்கவே இல்லையா மாமா, இந்த கல்யாணத்தை நீங்க பண்ணி வச்சிட்டீங்களே. இப்ப சொல்றேன் மாமா, அந்த வலி வேதனை உங்களுக்கு புரியல, உங்க பசங்க கூட சேர்ந்து நானும் என்னோட அக்காவும் சேர்ந்து வாழ மாட்டோம் அப்படிங்கிற சொல்லிடுறாங்க. எதுக்காண்டிமா, எதுக்கோ எதையோ முடிச்சு போடுறேன் அப்படிங்க மாதிரி அருணாச்சலம் கேக்குறாங்க. சபாஸ் இப்ப புரியுதா அருணாச்சலம் அப்படி சொல்லிட்டு தேவி வந்து பேசிக்கிறாங்க. இவங்க மூணு பேர் சேர்ந்து என்னோட குடும்பத்துக்கு வந்து சொத்து முழுக்க அவங்க பேருக்கு மாத்திரம் தான் இந்த மாதிரிலாம் பிளான் போட்டுருக்காங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அந்த நடந்த பிரச்சனையில பார்த்தோம்னா இப்ப பார்த்திக்கும் ஜீவாவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. சரியான போல உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு நான் தகுதியான ஆள் கிடையாது அப்படிங்கிற சொல்லிடுறாங்க.